புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இந்த மாத விளக்கு சம்பந்தப்பட்ட ப்ரீ மற்றும் போஸ்ட் மெனோபாஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி நிறைய நம்ம விவாதிச்சுட்டே வரோம். நிறைய பெண்கள் என்னிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், சார் நான் வந்து மருத்துவ முறைகள் நிறைய பின்பற்றுறேன், நல்ல யோக பயிற்சி செய்கிறேன், ஆரோக்கியமான உணவுகள் மேல் எனக்கு நல்ல ஒரு விருப்பம் இருக்கிறது, அதையே நாங்கள் பின்பற்றுறோம். இருந்தாலும் கூட எனக்கு வந்து இந்த கருப்பை வீக்கம்னு சொல்லக்கூடிய அடினோமயோசிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டு என்னை மிகப்பெரிய அளவில் சிரமத்திற்கு உள்ளாக்குகிறது. இது ஏன் எனக்கு ஏற்படுகிறது? இந்த கருப்பை வீக்க நோயின்னு சொல்லக்கூடிய பிரச்சனையை எவ்வாறு நான் மாற்றிக்கொள்ள முடியுங்கிற ஒரு கேள்வி நான் பார்க்கின்ற 100 பெண்களில் குறைந்தது 10 பேராவது என்னிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி. கருப்பை அப்படிங்கிறது மாத விளக்கு காலங்களில் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு உறுப்பாக செயல்பட்டு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும்போது லேசான வீக்கத்தை அடைந்து பிறகு மீண்டும் இயல்பான ஒரு நிலைமைக்கு வந்து விடுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் சில பெண்களுக்கு அந்த மாதிரி வீங்குகின்ற கருப்பை எப்பொழுதுமே வீக்கத்தோடு இருந்து சிறு சிறு வேலைகள் செய்யும்போது கூட, ஒரு எடை தூக்கி கொண்டு நடக்கிறோம், ஒரு படிக்கட்டுகள் ஏறுறோம், ஒரு குனிந்து வேலை செய்யும்போது கூட அந்த கருப்பை சுவர்களில் இருக்கக்கூடிய விரிசல்கள் உடனே உதிரப்போக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிரமமாக மாறிவிடுவதை நம்ம பார்க்கிறோம். இதனாலேயே நான் பார்க்குற நிறைய பெண்கள் இன்றைக்கு அதீத உதிரப்போக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோடு அவதிப்படுறதையும், அந்த மாத விளக்கு நேரங்களில் சொல்ல முடியாத அளவுக்கு கடுமையான வயிற்று வலிகளால் அவதிப்படுறதையும், எல்லாவற்றுக்கும் மேலாக கருப்பை ஏன், அந்த கருப்பையை நீக்கிவிடக்கூடிய அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாமா அப்படிங்கிற அளவுக்கு சிரமப்படுவதையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நாம் முறையாக நீக்க வேண்டும், இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை முழுமையாக நீக்கி குணம் அடைவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய 5 விஷயங்களில் நீங்கள் கவனம் எடுத்தால் போதும். முதலாவது, தண்ணீர் விட்டான் கிழங்கு பால் கஷாயம்னு சொல்லுவோம். என்னுடைய நிகழ்ச்சிகளில், நிறைய நிகழ்ச்சிகளில் நான் பதிவு செய்திருக்கேன், தண்ணீர் விட்டான் கிழங்குடைய மிகப்பெரிய ஒரு பலமே பெண்களுடைய கருப்பை மண்டலம் சம்பந்தப்பட்ட நோய்கள் எதுவானாலுமே அதை குறைக்கக்கூடிய மிக அழகான அருமருந்துகளில் ஒன்றுன்னு சொல்லியிருக்கேன். இதை மருந்துன்னு சொல்கிறத விட பெண்களுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய உணவுன்னு சொல்லலாம். எப்படி சிகப்பரிசி மிகப்பெரிய உணவோ, எப்படி முருங்கைக்கீரை ஒரு நல்ல உணவோ, அதே போல் தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய உணவுனே நம்ம சொல்லணும். ஒரு 100 மில்லி அளவுக்கு பால் எடுத்து அதில் 200 மில்லி அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நன்றாக கொதிக்க வைத்து ஒரு தேக்கரண்டி தண்ணீர் விட்டான் கிழங்கு சூரணத்தை அதில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து பாலளவு சுண்ட வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பால் கஷாயத்தை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு 13 வயதிலிருந்தே தொடர்ந்து சாப்பிட ஆரம்பிங்க. இப்படி எவ்வளவோ உற்சாக பானங்களை நம்ம வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த தண்ணீர் விட்டான் கால் பால் கஷாயத்தை தொடர்ந்து நம்ம சாப்பிடும்போது கருப்பை மண்டலம், இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட எந்த விதமான கோளாறும் இல்லாமல் உடல் ஆரோக்கியமாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். இரண்டாவது, இன்றைக்கு பெண்கள், குறிப்பாக பெண் குழந்தைகள் மாதுளைச்சாறு, பேரிச்ச பழச்சாறுன்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான சாறை தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பெண்களுக்கு நான் இன்றைக்கு பார்க்குறேன், இந்த மாத விளக்கு முடிகின்ற காலத்தில் ஏற்படுகின்ற அதீத உதிரப்போக்கு ஏற்படும் போது இரும்புச்சத்து குறைபாடு ஏற்பட்டு நிறைய பாதிப்புகளுக்கு உள்ளாகிறத பார்க்குறோம். அதை எவ்வாறு நாம் சரி செய்ய முடியும்? ஒரு மாதுளை பழம், ஒரு 5 பேரிச்சை பழம் கொட்டையை எடுத்து மாதுளை முத்துக்களையும் பேரிச்சையும் ஒரு மிக்சரில் போட்டு ஒரு 100 மில்லி நல்ல கொதிக்கின்ற நீர் அல்லது 100 மில்லி கொதிக்கின்ற பால் போட்டு மண்டா மைய ஒரு 5 நிமிடம் அரைத்து வடிகட்டாமல் இந்த சாறை சாப்பிடும்போது மாத விளக்கு நேரங்களில் ஏற்படுகின்ற அதீத உதிரப்போக்கு குறைவதையும் பார்க்க முடியும், அந்த உதிரப்போக்கினால் ஏற்படுகின்ற இரும்பு சத்து குறைபாடுகளையும் நம்ம பார்க்க முடியும். மூன்றாவது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, முருங்கைக்கீரை. இன்றைக்கு இந்த முருங்கைக்கீரை உணவாக சாப்பிட வேண்டும். நிறைய பேர் முருங்கைக்கீரை சூப்பாக சாப்பிட்றம்பாங்க, மிகப்பெரிய தவறு. முருங்கைக்கீரையை ஒரு பொரியலாக செய்தது வாரத்திற்கு ஒரு முறை அல்லது 2 முறை நாம் சாப்பிடும்போது உடலுடைய ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். ஸோ முருங்கைக்கீரை பொரியல் அப்படிங்கிறத உணவில் சேர்க்க வேண்டியது மிக 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 அவசியம். அதற்கான முயற்சிகளை நாம் எடுக்க முடியுமான்னு பார்க்க முடியும்.
நான்காவது தண்ணீர் அருந்துவது. எல்லா பெண்களுமே இன்றைக்கு மாதவிலக்கு காலத்தில் தண்ணீர் குடிப்பதை நிறுத்தி விடுவதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு மாதவிலக்கு காலத்தில் குறைந்தது பெண்கள் அனைவரும் 2லிருந்து 3 லிட்டராவது தண்ணீர் குடிக்க முடியுமான்னு பார்க்கணும். இதுவே உடலில் ஏற்படுகின்ற அந்த வலிகளையும் வேதனைகளையும் நீக்கி விடுவதை பார்க்க முடியும். ஐந்தாவது, நிறைய பெண்களுக்கு இந்த மெனோபாஸ் வருகின்ற நேரங்களில் மாதவிலக்கு ஏற்படும் போது கடுமையான தலைவலி, அது கூட தலை சுற்றல், அதோட வாந்தி, மயக்கம், இதெல்லாம் நிறைய இருக்கிறத பார்க்க முடியும். நிறைய பெண் குழந்தைகளை நான் பார்க்குறேன், அவங்கெல்லாம் வந்து இந்த சிறு வயது முதலே மாதவிலக்கு காலத்தில் வலிகள்னு சொல்லுவாங்க. ஆனால் மாதவிலக்கு முடிகின்ற காலத்தில் அந்த வலிகள் ரொம்ப மோசமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி பெண்களுக்கு ஜீரக எலுமிச்சை சாறு கஷாயம் ஒரு மிகப்பெரிய மருந்து. ஒரு 300 மில்லி தண்ணீர் எடுத்து அதில் ஒரு தேக்கரண்டி ஜீரகத்தை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி அதில் ஒரு தேக்கரண்டி எலுமிச்சை சாறு இட்டு அதில் ஒரு தேக்கரண்டி தேன் இட்டு ஒரு மூலிகை தேநீராக காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு எடுத்துக்கொள்ளும் போது இந்த மெனோபாஸ் காலத்தில் ஏற்படுகின்ற மாதவிலக்கு அதீத உதிரப்போக்கு கருப்பை வீக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைந்து விடுவதை பார்க்க முடியும். நான் சொன்ன 5 விஷயங்களும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேயே சுலபமாக செய்யக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் இதை வெறும் அந்த மாதவிலக்கு நேரத்தில் மட்டும் சாப்பிடாமல் அந்த ஒரு மாத காலம் தொடர்ந்து இதை சாப்பிடும்போது அடுத்த முறை மாதவிலக்கு ஏற்படும் போது நான் சொன்ன சிரமங்கள்லாம் இல்லாமல் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதை பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கு வலி மாத்திரைகளையோ ஊசி மருந்துகளையோ உதிரப்போக்கை நிறுத்துவதற்கான மருந்துகளையோ தேடி ஒவ்வொரு மாதமும் ஓடிக்கொள்ளாமல் சுலபமாக இதை நாம் பின்பற்றினாலே நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். மீண்டும் நாளை மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.